யூஆர் ஃபயர்டு. இந்த எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினாலும் வாங்கினாரு, ஒரே அக்கப்போராக இருக்குது. எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கியிருக்கிறதும் அதனால் நடந்துட்டுருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் யூடியூப் சத்தம் இல்லாமல் ஒரு சில வாய்ப்புகளை வசதிகளை யூடியூப்பில் அறிமுகப்படுத்தி இந்த ட்விட்டர் பயனாளிகளை தன்னுடைய பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு சில முயற்சிகளையும் செஞ்சிட்ருக்குது. இப்போது இந்த ட்விட்டரில் எலான் மஸ்க் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், யூடியூப் செய்கிற இந்த விஷயம் அதுக்கு பயனளிக்குமா, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கின உடனேயே அதனுடைய சிஓ முதற்கொண்டு அதனுடைய மேல்மட்டத்திலிருந்த முக்கியமான தலைவர்கள் நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அதுக்கப்புறமா ட்விட்டர் இந்தியாவுடைய அந்த பிரான்ச் மொத்தமாக அதிலிருந்து எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் கேள்விப்படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டருடைய ஹெச்ஆர் டிவிஷன் இருக்கும் இல்லையே, அதையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருக்கிறார். என்னடா அது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு அவர் ஒரு சில விளக்கங்களே நிறைய கொடுக்குறாரு. அதில் வந்து ஆள்குறைப்பு நடவடிக்கைகள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கிறாரு. ஸோ என்னென்னலாமோ அவர் வந்து இந்த ட்விட்டர் வாங்கினதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறார். எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்க போகிறாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினா அவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் அப்போவே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதை பற்றி அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். முதல்ல ட்விட்டரை வாங்குறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்விட்டரில் வந்து நிறைய பாட்ஸ் இருக்குது, அதாவது மனுஷங்களுடைய அக்கௌண்ட்டில் சும்மா கம்ப்யூட்டர் மூலமாக இயங்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் இதை வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி பேக் அடித்தார். அதுக்கப்புறமா ட்விட்டர்லேருந்து அவர் மேலே கேஸ் போட போகிறோங்கிற மாதிரியாக கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு வழியாக வந்து கடைசியாக அந்த ட்விட்டர் வந்து அவர் வாங்கியிருக்கிறார். அவர் ட்விட்டர் மேலே தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ட்விட்டர் வந்து ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு எதிராக இருக்குது, அதாவது பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து ட்விட்டர் மேலே வச்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த ட்விட்டரை உண்மையாகவே பேச்சு சுதந்திரம் உள்ள ஒரு சமூக வலைத்தளமாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறார். எலான் மஸ்க் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எலான் மஸ்கை பார்த்தீங்க அப்படின்னா பொது இடத்துலையே வந்து சும்மா பச்சையாக கட்டவரத்தை போடக்கூடிய ஒரு ஆள், மற்ற பிஸ்னஸ் தலைவர்கள் மாதிரி இருக்க மாட்டார். ரொம்ப ஃப்ரீயாக வந்து அவர் பாட்டுக்கு அவர் வாயில் வந்ததை பேசக்கூடிய, மனசில் நினச்சதை பேசக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஆனால் ட்விட்டர் அவங்க வந்து தொடக்க காலத்திலேருந்தே வந்து இந்த ட்விட்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மிகப்பெரிய இந்த வார்த்தை போர் சண்டையெல்லாம் ட்விட்டரில் நிறைய நடக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ட்விட்டருடைய பயனாளர்கள் பெரும்பாலும் வந்து அரசியல் ரீதியான விருப்பம் உடையக்கூடிய, அரசியல் பேசக்கூடிய அல்லது உலகத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய நபர்கள் தான் ட்விட்டரில் வந்து பயனர்களாக இருப்பாங்க. பொதுவாக அந்த ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த ட்விட்டர் அப்படிங்கிறது எப்போவுமே யூத் அண்ட் டீன்ஸுடைய சாய்ஸாக பெரிய அளவில் இருந்ததில்லை. இது எல்லாமே வந்து அரசியல்வாதிகள், மிகப்பெரிய விஐபிகள், இந்த மாதிரியான ஆட்கள் புழங்கக்கூடிய, இந்த மாதிரியான ஆட்கள் பேசக்கூடிய, இந்த மாதிரியான ஆட்களை விரும்பக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் ட்விட்டர் இருந்தது. அதனால இந்த ட்விட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இந்த சண்டைக்கு வந்து குறைச்சலே இருக்காது. அதுவும் மிக தகாத வார்த்தைகளால் பேசி முன்னாடிலாம் மிக கடுமையாக சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த சோசியல் மீடியாவில் வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான ரூல்ஸ் வர ஆரம்பித்த உடனே ட்விட்டர்லேயும் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இனவெறி சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பேசுறது, பாலியல் ரீதியான வார்த்தைகளை பேசுறது, இது எல்லாமே வந்து ட்விட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தடை பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஒரு சூழலில் ட்விட்டர் விரும்பாத எதை பேசினாலும் அவங்க வந்து தடை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கூட எக்ஸ்ட்ரீமில் வந்துச்சு. உதாரணத்துக்கு டொனால்டு ட்ரம்ப், நம்ம அமெரிக்கனுடைய முன்னாள் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் அந்த ஒரு எலெக்ஷனில் வந்து ஏதோ அவர் ஒரு சில தேவையில்லாத ஃபேக்ட்ஸை கொடுக்குறாரு, அதாவது சரியில்லாத ஃபேக்டை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அமெரிக்க பிரசிடெண்டாக இருந்த டொனால்டு ட்ரம்ப்பையே ட்விட்டர் விட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ட்விட்டர் வந்து நீக்கிட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம எலான் மஸ்க் மாதிரியான ஆட்களை வந்து இந்த ட்விட்டர் வந்து ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு எதிராக இருக்குது, பேச்சு சுதந்திரமே இப்போ வந்து ட்விட்டரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷனான நிறைய இந்த மாதிரியான சூழ்நிலை தான் எலான் மஸ்க் வந்து ட்விட்டரில் வந்து பெரிய அளவில் பேச்சு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் நிறைய கான்ட்ரவர்ஷியலான நிறைய கருத்துக்களையும் கூட அவர் போடுவார். ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா எலான் மஸ்க்குக்கும் ட்விட்டருக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும், ஒத்துப்போகவே செய்யாது. இந்த சூழ்நிலை தான் ட்விட்டருடைய பங்குகளை வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நான் ட்விட்டரை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் விரும்பாத அல்லது அவர் தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவை அவர் இப்போ பணம் கொடுத்து இந்த ட்விட்டரை வந்து தன்னுடைய கைவசப்படுத்தியிருக்கிறார். ட்விட்டரை வாங்கின உடனே முதல் முதல்ல அவர் வந்து இந்த ட்விட்டர் ஆஃபீஸுக்குள்ளே போகும்போது இந்த வாஷ் பேஷன் இருக்கலாம் கை குழுக்கூடியது, அதை தூக்கிட்டு தான் உள்ளே போனார். அவர் வந்து சிம்பாலிக்காக வந்து இங்கே இருக்கிற நிறைய பேரை கை கழுவி அனுப்பிவிட போகிறேன்டா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அதை தூக்கிட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது. ஏன்னா உள்ளே போன அன்னையிலேருந்து அவருடைய வேலையே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேரை வந்து அவர் வேலையை விட்டு நீக்க முடியுமோ அப்படி நிறைய பேரை வந்து தொடர்ந்து வேலையை விட்டு நீக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி அவர் செஞ்சிட்டு இருக்கிறது இப்போ ட்விட்டரில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அது வந்து ஒரு பேச்சு சுதந்திரம் உள்ள ஒரு சோஷியல் மீடியாவாக அது மாற்றிடுமா? நான் ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் கூட பேசியிருப்பேன், எலான் மஸ்க் எதை பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு? சும்மா பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தை போடுறதையா, எதை வந்து அவர் பேச்சு சுதந்திரம்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எலான் மஸ்க் ட்விட்டர் வாங்கினதுலேருந்து ட்விட்டரில் வந்து இனவெறி சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் நிறையவே இப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியும் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ட்விட்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிறனால ட்விட்டருனுடைய ஹெவி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ட்விட்டர் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10% நிறைய ட்விட்டரில் வந்து பயனாளர்கள் இருந்தாலும் கூட ஒரு 10% அவங்க தான் ஹெவி யூசர்ஸ், ரொம்ப அதிகமாக ட்விட்டரை யூஸ் பண்ணக்கூடியது. அவங்களால தான் இந்த ட்விட்டர் அப்படிங்கிற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கான பல நபர்கள் இப்போது இந்த சோஷியல் மீடியா ட்விட்டரை பயன்படுத்துகிறத நிறுத்திட்டாங்க அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நிலையில் ட்விட்டரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுத்துட்டு இருந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இப்போ குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்குது. அதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ரெண்டு விஷயந்தான் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரென்த். ஒன்று, அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் பயனாளர்களாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிகமான யூசர்ஸ் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்க அந்த சோஷியல் மீடியாவை தேடி வருவாங்க. ஸோ சோஷியல் மீடியானுடைய சக்ஸஸுக்கு அதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெவி யூசர்ஸும் அதுக்கப்புறமா அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அந்த கம்பெனிஸ், இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்விட்டரை கை கழுவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் கை கழுவி விடுறதுக்காக வாஷ் பேஷனை தூக்கிட்டு ட்விட்டருக்குள்ள வந்தா இங்கே இருக்கிற சூழ்நிலைனா இந்த ட்விட்டரை கை கழுவி விடுறதுக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தயாராகிறாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ட்விட்டரில் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கறத குறைக்க ஆரம்பித்த உடனே அவர் பேசாமல் திட்டி தள்ளியிருக்கிறார், உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லையா, நீங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறத நீங்கள் குறைக்கலாம், ஏற்கனவே ட்விட்டரில் வந்து கொஞ்சம் கூட வருமானம் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணலாமா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளியிருக்கிறார். அதோடு கூட சேர்த்து இந்த ட்விட்டரை யூஸ் பண்ணக்கூடியவங்கள ரொம்ப அதிகமாக அப்செட் பண்ண இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ட்விட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ப்ளூ டிக் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளூ டிக் மார்க் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா வெரிஃபைடு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது முக்கியமான நபர்கள், விஐபிஸ், தொடர்ந்து அந்த ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையான அக்கௌண்ட் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ப்ளூ டிக் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ப்ளூ டிக் மார்க் அப்படிங்கிறது ட்விட்டரில் ஒரு விதமான ஒரு கௌரவமாக பார்க்கப்பட்டதோடு அதுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் பெரிய அளவில் ட்விட்டர் யூஸ் பண்ணதில்லை, பட் ஆனால் இந்த ப்ளூ டிக் மார்க் அப்படிங்கிறது அதை யூஸ் பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை இலவசமாக தான் ட்விட்டர்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எலான் மஸ்க் இந்த ட்விட்டரை வாங்கின உடனே இந்த ப்ளூ டிக் மார்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாதா மாதம் $8 நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை மாற்றியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை வந்து அதை யூஸ் பண்ணுற மக்கள் மத்தியில் கொண்டு வந்தது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கடா, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, உனக்கு ப்ளூ டிக் மார்க் வேணுமா, காசை பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்வீட்டை போட்டு விட்டார். இந்த ப்ளூ டிக் மார்க் வாங்கின ஆட்கள் மத்தியில் யாரெல்லாம் இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகள், மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய விஐபிஸ், இவங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே வந்து சரிபார்க்கப்பட்டு அவங்களுடைய அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அந்த டிக் மார்க் இருக்கும். இப்போ அதில் எத்தனை பேர் ஓடி வந்து ஐயா நீங்கள் காசு கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன ப்ளூ டிக் போடுவீங்களா, ஐயா சரியா நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆக எலான் மஸ்க் எப்போ ட்விட்டருக்குள்ளே வந்தாரோ வந்ததுலேருந்து அதனுடைய யூசர்ஸ், அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நபர்கள், இப்போ அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கொண்டிருந்த முக்கியமான இன்கம் சோர்ஸ், இவங்களை எல்லாரையுமே அவர் வந்து அப்செட் பண்ணிகிட்டு இருக்கிறார். எலான் மஸ்க் எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரில. இது என்னமோ ஒரு பெரிய ஹீரோயிசம் மாதிரியோ அல்லது இது ஒரு வித்தியாசமான ஒரு லீடர்ஷிப் மாதிரியோ அவர் நினச்சி இதை பண்ணிகிட்டு இருக்கலாம், பட் எதனால் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஆனால் அவர் ஏற்கனவே டெஸ்லாவில் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இப்படி தான் அவர் வந்து ஒரு பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம், அது நமக்கு வெளியே தெரியாது. டெஸ்லா அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய, ஒரு கார் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி.
அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற பற்றி மக்கள் பெரிய அளவில் வருத்தப்பட மாட்டாங்க. மக்களுக்கு தேவை ப்ராடக்ட், ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா சந்தோஷமாக மக்கள் வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் ட்விட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ட்விட்டர் அப்படிங்கிறது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், மக்கள் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இவர் வந்து இதில் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் நேரடியாக மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது எல்லா விதத்துலையும் வந்து மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுடைய மனசை வந்து அது ஹர்ட் பண்ணும், மக்களுடைய மனசை அது பாதிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இந்த ட்விட்டர் மேலே இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை வந்து இழக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அது பிடிக்காமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் ட்விட்டருக்கு நன்மையை கொண்டு வருமா எதிர்காலத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒருவேளை இங்கே இருக்கிற கிழடு கட்டைகளெல்லாம் நம்ம விரட்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு யூத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி வேறு எதுவும் பிளான் வச்சுருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியலை. ஆனால் யூத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து ட்விட்டர் அப்படிங்கிறது எழுதுகிற பிளாட்ஃபார்ம். ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸுக்குள்ளே உங்களுடைய கருத்தை நீங்கள் திறமையாக எழுதி வந்து உங்களுடைய எழுத்து திறமையை வெளிப்படுத்தக்கூடிய, எழுத்து மூலமாக உங்களுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் டீன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது பெரிய அளவில் எழுதணும், எழுதி வந்து போடணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் பெரிய ஆட்கள், அரசியலில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஃபிலாசபியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இப்படிப்பட்டவங்க வந்து எழுதி இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஆனால் டீன்ஸ் அண்ட் யூத்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ, ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ, ஒரு ஸ்னாப்ஷாட்டில் வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள். அப்போ இந்த மாதிரியான ஆட்களை ஈர்க்கிறதுக்காக அவர் ட்விட்டருடைய வடிவத்தையே மாற்றினார் அப்படின்னா ட்விட்டர்லேயும் வந்து இனி அடுத்தால வந்து நீங்கள் வீடியோ போடலாம், இதுலேயும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடலாம், இதுலேயும் நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் போடுற மாதிரி இதெல்லாம் இதில் போடலாம் அப்படின்னு சொல்லி இதனுடைய முழுசையும் மாற்றினார் அப்படின்னா அந்த ட்விட்டர் தன்னுடைய தனித்துவத்தையும் இழந்து போகும். அடுத்ததாக வீடியோ போடக்கூடிய இன்னொரு பிளாட்ஃபார்மாக 10/11 வந்து நிற்கும். ஸோ இருக்கிறவங்களையும் விரட்டி விட்டுட்டு புதுசாகவும் யூசர்ஸை வரவைக்க முடியாமல் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ட்விட்டர் போக போகுது அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ட்விட்டர் ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டும் குழம்பிக்கிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் யூடியூப்லேருந்து ட்விட்டரில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபீச்சரை வந்து இப்போ யூடியூப்பில் அவைலபிள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது யூடியூப்பில் ஹேண்டில் அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹேண்டில் அப்படிங்கிற வார்த்தை ட்விட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்விட்டரில் ஒருத்தருடைய அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய அஃபீஷியல் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி ட்விட்டருடைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹேண்டில் அப்படிங்கிற இந்த வார்த்தை பெரும்பாலும் ட்விட்டரோடு கூட தொடர்புடையது. ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த அக்கௌண்ட் பக்கத்தில் அந்த அக்கௌண்ட் நேம் உங்களுக்குன்னு சொல்லி யூனிக்காக ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் பக்கத்தில் அட் சிம்பிள் போட்டுட்டு அந்த அட் சிம்பிள் போட்டு அது பக்கத்தில் உங்களோட நேம் போட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில். இப்போ யூடியூப்பில் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, யூடியூப்பில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாருக்கும் இந்த ஹேண்டில் சிம்பிள் போட்டு கொடுக்குற அந்த யூனிக் ஹேண்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த ட்விட்டருக்கே உரிய இந்த ட்விட்டர் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த ஃபீச்சரை யூடியூப் ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யூடியூப் எப்போவுமே ரொம்ப கவனமாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஃபீல்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது மிக கவனமாக கணிச்சு சரியான நேரத்தில் அந்த யூடியூப்பில் வந்து அதை இன்கார்பரேட் பண்ணுறதுல வந்து உண்மையிலே வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முன்னாடிலாம் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மட்டும்தான் போட முடியும், வேறு எதுவுமே வந்து உங்களால் யூடியூப்பில் போஸ்ட் பண்ண முடியாது. ஏதாவது வந்து நீங்கள் கிரியேட்டர் கூட நீங்கள் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க போட்டிருக்கிற வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் போடலாம், பேசலாம், அது மட்டும்தான். ஆனால் மெதுவாக இந்த யூடியூப்பில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்தாங்க. இந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் மாதிரி. இந்த கம்யூனிட்டி டேப்பில் உங்களால் டெக்ஸ்ட் மெசேஜ் ஏதாவது போட முடியும், அதே மாதிரி இதில் வந்து பிக்சர் உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். ஒரு 5 பிக்சர் வரைக்கும் ஒரே நேரத்தில் போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிப் ஃபைல், அதாவது சின்ன அனிமேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அது உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி போல், ஓட்டு எடுக்கிறது, இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த கம்யூனிட்டி டேப்பில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த டிக்டாக் மாதிரியான ஷார்ட் வீடியோ ஃபார்ம் அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆனப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து டிக்டாக் மேலெல்லாம் பிரச்சனை வந்து நிறைய நாடுகளில் டிக்டாக்கை வந்து தடை பண்ணாங்க. அந்த நேரத்தில் யூடியூப் என்ன செஞ்சாங்க, இமீடியட்டாக அவங்க வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த டிக்டாக்ல வந்து இவங்க பண்ண அந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் வந்து கொண்டு வந்து அதுக்குன்னு சொல்லியே தனியாக அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஆப் மூலமாக பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இப்போ ட்விட்டர் தடுமாடிக்கிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் இந்த கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து சேனல் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் கிடைக்காது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சவர்ஸ் முடிச்சு நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப் கிடைக்கும். அதுக்கப்புறமா போன வருஷத்தில் ஒரு டைமில் வந்து கம்யூனிட்டி டேப் வந்து அவைலபிள் ஆகணும்னா 1000 அவசியம் இல்லை, மானிட்டைசேஷன் இருக்கணும் அவசியம் இல்லை,
500 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி குறைச்சி கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனில் இப்போ என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது 500 கூட அவசியம் இல்லை. நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்தாலே உடனேயே உங்களுக்கு வந்து இப்போ அந்த கம்யூனிட்டி டேப் வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சேனல் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற சேனல் எல்லாத்துக்குமே இந்த ஹேண்டில் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ யூடியூப்பில் உங்களால் எப்படி வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து இந்த அட் சிம்பிள் போட்டு அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஹேஷ்டேக் போட்டு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களால் ட்விட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கம்யூனிட்டி டேப்பில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயுமே இதை பயன்படுத்த முடியும். ஸோ இப்போ இந்த ட்விட்டர் குழப்பமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது, ஒரு விதத்தில் மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சீக்ரெட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்களுக்கு ட்விட்டர் பிடிக்கலையா, நீங்கள் எங்ககிட்ட வாங்க, நீங்கள் ட்விட்டரில் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ யூடியூப்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஹேண்டில் கொடுத்துட்ருக்காங்கல்ல, அதில் கிரியேட்டர்ஸுக்கும் ஒரு ஹியூஜ் பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, முன்னாடி யூடியூப்பில் நீங்கள் வந்து இன்னொருத்தர் ஒரு சேனல் பேர் வச்சுருக்காங்கல்ல, எக்ஸாக்டாக அதே பேரில் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிட முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரே பேரில் வந்து நிறைய சேனல் இருக்கும், அவங்களுடைய பேரும் போட்டு அவங்களுடைய அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும்ல, அதையும் காப்பி அடித்து அதை அப்படியே வச்சு டூப்ளிகேட்டாக ஒரு சேனல் உருவாக்கி, இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கேம், நிறைய ப்ராப்ளம் வந்து யூடியூப்பில் இருந்துக்கிட்டே இருந்தது. யூடியூப்பில் வந்து இதை சொன்னாலும் கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நேம் அப்படிங்கிறது வந்து ஒரே பேர் வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் இருக்கும், அதனால் வந்து யூடியூப் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவங்க வந்து அட்ரஸ் பாரில் வந்து ஒரு நேம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஹேண்டில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு சேனலுக்கும் அல்லது யூடியூப்பில் இருக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து அது வந்து யூனிக்காக இருக்கும். நீங்கள் உங்களுடைய சேனல் பேர் எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் இந்த ஹேண்டில் அப்படிங்கிறது உங்களோடது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஹேண்டில் நேம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் நேமை வேறு யாருமே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 10 சேனல் இருக்குது, 10 சேனலும் ஒரே நேமில் ஒரே பிக்சர் வச்சு எல்லாம் வச்சு 10 சேனல் இருந்தாலும் கூட அந்த 10 சேனலுக்கும் ஹேண்டில் வேறு வேறு தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுடைய ஃபேவரட்டான சேனல் அவங்களுடைய ஹேண்டில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஏமாற்ற முடியாது. ஸோ இந்த விதத்தில் ரொம்ப ஈஸியாக நிறைய பிரச்சனையை வந்து யூடியூப் சரி பண்ணுறாங்க. அதனால் நிறைய கிரியேட்டர்ஸ் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. என்னுடைய சேனலுக்கும் ஹேண்டில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அட் iTamil அப்படிங்கிறது தான் என்னுடைய சேனலுடைய ஹேண்டில். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பக்கம் எப்படி ட்விட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி எப்படி யூடியூப் ஒரு சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பேக்ரவுண்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.